உற்பன்ன பாரிஜாத்தாய ஸ்தோத்ரவேற்ற ஏகபாணியே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. சரண் அடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்வத்வா பிரணமாமி முகுர் முகுகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2020 ஸ்ரீமத் பகவத்கீதை சிறப்பு அந்தர்யோகத்திலே நாம் சிந்திக்க துவங்கி இருப்பது கீதாச்சாரியான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற முக்கியமான தலைப்பை பற்றிதான். அதில் 8 உட்கருத்துக்கள், முக்கியமான உட்கருத்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆச்சாரியனாக, அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணரை எப்படி அறிமுகம் செய்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். முதல் அத்தியாயத்திலே வெள்ளை குதிரைகள் பூட்டிய சிறந்த தேரிலே மாதவனும் பாண்டவனும் வருகிறார்கள் அப்படின்னு. அப்புறம் கண்ணனின் கருணை, குரு ஒருவன் சிஷ்யனுக்கு மேலாம் உண்மையை போதிக்க வேண்டும் என்று சொன்னால், சிஷ்யனுடைய அறியாமையை கண்டு அவன் உள்ளத்திலே, குருவின் உள்ளத்திலே கருணை பொங்கி ததும்ப வேண்டும். தான் பெற்றிருக்கும் ஞான செல்வத்தை எடுத்து வழங்க வேண்டும் என்கின்ற உந்துதல் வலுவாக இருக்க வேண்டும். அதுதான் குருவின் கருணை. திருடன் செல்வத்தை கவர்ந்து செல்கிறான், குரு செல்வத்தின் மீது உனக்குள்ள பற்றுதலை பறித்தெடுத்து விடுகிறார் என்று சொல்வார்கள். அப்படி குருவுக்கு சீடனிடமிருந்து கிடைக்கக்கூடியது ஒன்றும் இல்லை, ஆயினும் அவர் தன்னையே கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதுதான் அவருடைய கருணைன்னு சொல்றோம். மாணிக்கவாசகர் சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, சங்கரா யார்கோலோ சதுரர். நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கொத்தர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டோம், நீ ஒன்ன எனக்கு கொடுத்துரு, நான் என்ன உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோம், கொடுத்துட்டோம். ஆனா இதுல யாரு புத்திசாலி? நீ உன்னையே கொடுத்தாய். அதன் விளைவாக நான் அந்தமில்லாத அளவில்லாத முடிவில்லாத பேரின்பத்தை பெற்றேன். என்னை பெற்று உனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லுகின்றார். அப்படி குருவுக்கு சிஷ்யனிடமிருந்து கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆயினும் அவர் மனமு வந்து தம்மை நமக்கு கொடுக்கின்றார். காரணம் என்ன? சீடன் மனசுலதான் தான் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு ஒரு பணிவின் பேர்ல நினைக்கிறான். ஆனா குரு சீடனுக்குள்ளே பார்ப்பது யாரை? அந்த ஆத்ம தத்துவத்தை தான், நிறைவான அழியா பொருளாகிய அறிவே வடிவெடுத்த ஆனந்தமயமான ஆத்மாவைத்தான் பார்க்கிறார், அதை உணர வைக்கின்றார். அதனால நான் என்ன உனக்கு கொடுக்கலப்பா, உன்னையேதான் உனக்கு கொடுத்தேன் என்றவர் சொல்லுகின்றார். அதனால குருவனுடைய கிருப்பைக்கு இணையா எதையுமே சொல்ல முடியாது. தாய் தந்தையர்கள் ஒரு போக்கில் ஈடுணையற்ற அன்பு செலுத்துகிறார்கள், சந்தேகம் இல்லை, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடும் குருவருள். அப்படி குருவாக கண்ணனின் கருணை. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகருக்கு நாம் பார்த்த அளவுல அடியார்கள்ல இறைவனே குருவா வந்தது மாணிக்கவாசகருக்கு தான். தாய்மானவர் கூட சொல்றார், அது மாதிரி எனக்கும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அது மாதிரி திரும்ப வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அது மாதிரி அர்ஜுனனுக்கு கண்ணன் குருவாக வந்தார். அப்ப கண்ணன்கிறது மானுட வடிவில் இருந்த பரம்பொருளே தான். அதனால அவன் 3 நிலைகளிலே தன்னை பற்றி வெளிப்படுத்துவதாக நம்ம பார்க்கிறோம்.
வசுதேவ புத்திரனாகிய வாசுதேவன், சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரன், நிர்குண பிரம்மமாகிய வடிவம் கடந்த பிரம்மம், இந்த மூன்று நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்துகிறான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால அவர்கிட்ட தான் உண்மையான கருணை இருக்குன்னு சொல்லணும். கருணையை பற்றி பேசும் பொழுது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார், கருணை இரக்கம் அதை பற்றி ஒரு பழமொழி போல உண்டு வைஷ்ணவர்களுக்கிடையே வடநாட்டிலே, குறிப்பா சைத்தன்யரை பின்பற்றுகிறவர்களிடத்திலே. நாமோ ருச்சி பக்த பிரியா ஜீவதயா. பக்தன் ஒருவனுக்கு என்ன இருக்கணும், மூணு இருக்கணும். நாமோ ருச்சி, பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதிலே அவனுக்கு பரமானந்தம் உண்டாக வேண்டும். நாமத்துல ஒரு ருச்சி இருக்கணும், சுவைக்க தெரியணும் நாமத்தை. பக்த பிரியா, தனக்கு உறவினர்களை விட உண்மையான உறவினர்களா நண்பர்களா நினைக்கிறது பக்தர்களா இருக்கணும். பக்தர்கள் மீது ஒரு பிரியம் இருக்கணும். சரி, அப்ப மற்ற மக்கள்கிட்ட ஜீவதயா, மற்ற மக்களிடம் ஒரு காருண்யம் இரக்கம் தயை வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற. அதை கேட்ட உடனே குருதேவருக்கு பரவச நிலை உண்டாயிற்று. அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் சொன்னார், ஜீவ தயையா, ஜீவனுக்கு தயை காட்ட, கருணை காட்ட, இரக்கம் காட்ட நீ யார்? இறைவன் ஒருவனால் தான் கருணை காட்ட முடியும். நாம் அப்ப என்ன செய்யணும்? பணிந்து வணங்கி சேவை செய் அப்படின்னு சொன்னார். அப்ப இறைவன் ஒருவனால் தான் கருணை காட்ட முடியும் என்பது போல கிருஷ்ணர் தான் கருணை காட்ட முடியும். மானுட வடிவில் வந்த பரம்பொருள்னால கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றோம். அவர் கருணை என்று சொன்னால் அவருடைய கருணை நூற்றுக்கு நூறு மெய்யானது. எப்படி அந்த கருணையை காட்டினார் அப்படின்னு பகவத்கீதை மூலமா தான். நம்ம வந்து கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில மற்ற சந்தர்ப்பங்களை நிகழ்ந்ததை பற்றியே பேசல, பகவத்கீதையில எப்படி எல்லாம் இந்த குணங்கள் வெளிப்படுகின்றன தான் பார்க்கிறோம். அப்போ அவருடைய திவ்ய பிறப்பையும் செயலையும் விளக்குகிறார் பார்த்தோம். அர்ஜுனன் கேக்குறான், உங்களுடைய பிறப்பு பிந்தி வந்தது, சூரிய தேவன் ஆதியிலேயே தோன்றிவிட்டான் உலகம் படைக்கப்பட்ட போது, நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசித்திருக்க முடியும்? அவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போய்விட்டன, அவற்றையெல்லாம் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய்னு சொல்லிட்டு, இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன, இப்ப மட்டுமல்ல எல்லா அவதாரங்களுக்கும் நோக்கம் என்ன என்பதை ரொம்ப அழகா சொல்ற. சகோதரி நிவேதிதைக்கு அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ரொம்ப பிடிக்குங்கறத கூட குறிப்பிட்டேன். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படி நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அது அவருடைய பரம கருணை. அப்புறம் அர்ஜுனனுக்கு சிறப்பா அவர் தன்னுடைய கருணையை காட்டுகின்றார். எப்படி? விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனன் பகவானுடைய விபூதி மகிமைகளை எல்லாம் அறிந்து கொள்ள விளைகிறான். அவற்றையெல்லாம் விஸ்தாரமாக எடுத்து விளக்கி, அப்பா இதெல்லாம் சொல்லி முடியாது, அவ்வளவு உன்னால தெரிந்து கொள்ளவும் முடியாது, ஏதோ ஒரு சிறிது சொன்னேன் இது போதும் அப்படின்னு சொல்ற. அப்போ அர்ஜுன் சொல்ல, உண்மைதான், ஆனா உங்களுடைய அந்த விஸ்வரூபத்தை எனக்கு தரிசனம் கொடுங்கள், எனக்கு காண்பதற்கு தகுதி இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அப்படின்னு பணிவோடு தன் வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறான். உடனே கருணை கூர்ந்து கிருஷ்ண பகவான் என்ன சொல்ற, உனக்கு காட்டுகிறேனப்பா, ஆனா உன்னுடைய இந்த ஊனக்கண்ணால் இதை தரிசிக்க முடியாது. இந்த விஸ்வரூபத்தை நீ தரிசிக்க போகிற இந்த விஸ்வரூபத்தை தானவர்களும் தேவர்களும் முனிவர்களும் யாரும் பார்த்ததில்லை. கிருஷ்ணருடைய அந்த அவதாரத்துல நம்ம பார்த்த ஒரு நாலஞ்சு சந்தர்ப்பங்கள்ல தான் அவர் விஸ்வரூபம் காட்டியிருக்க, வேறு யாரும் கண்டதில்லை. உனக்காக நான் அதை காட்டுகிறேன் சொல்லி இது ஒரு பிரத்யேக கருணையா கொடுக்கிறார். அதுக்கு உனக்கு இந்த சாதாரண கண்ணால் காண முடியாது, நான் யோக
திருஷ்டியை தருகிறேன்னு சொல்றார். அதன் விளைவாக அவன் விஸ்வரூப தரிசனத்தை பெறுகிறான். முதலில் ஆச்சரியத்தை அடைகிறான், பிறகு அச்சம் அவனுள் கிளம்புகிறது, பிறகு பக்தி பெருகுகிறது. அப்ப அந்த அச்சத்தை போக்குவதற்கு அவன் நடுங்கிக் கொண்டு கேட்கிறான், தாங்கள் யார்? பயங்கர மூர்த்தியாகிய தாம் யார் என்று கேட்கிறான். நான் அனைத்தையும் விழுங்கும் காலம் என்று அவர் சொல்லுகிறார். நீ என் கையில் கருவியாக மட்டும் இரு என்றும் அவனுக்கு கட்டளையிடுகின்றார். நான் உனக்கு எல்லா சிறப்பையும் புகழையும் தருவேன் என்றும் உறுதியளிக்கின்றான். பார்க்கிறோம். சரி, கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இப்படியெல்லாம் அருள் புரிந்தார், நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் அவர் அருள் கிட்டுமா? எப்படி கிட்டும் அப்படின்னு அதையும் இந்த பகவத்கீதையிலேயே அழகா சொல்லப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயத்துல இறைஞ்சுவார்க்கு இளையன் இறைவன், அதாவது 29லிருந்து 34 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு 9வது அத்தியாயம். ஏன்னா எத்தனைய பார்த்தாலும் மத்தவங்களுக்கு அருள் புரிஞ்சாலும் நமக்கு அது என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும். சரி, நாம ஒண்ணும் பொருளை கேட்கலையே, காசு பணம் கேட்கலையே, கடவுளோட அருள் தானே கேக்குறோம், உரிமையா கேட்டுடுவோம் அப்படின்னா நான் தரேனே அப்படின்னு அவர் என்ன சொல்றார். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி நப்ரிய ஏ பஜந்தி து மாம் பக்த்யா மயிதே தேஷு சாப்யகம். நான் எல்லா உயிர்களுக்கும் சமமாக இருக்கிறேன், எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு இல்லை, ஆனா நீ என்னை உனக்கு வேண்டியவனாக நினைத்து வணங்கி என் அருகில் வந்தால் உனக்கு நான் அருள் புரிவேன். அவருடைய மனசுல வந்து அந்த பார்ஷியாலிட்டிங்கிற குறை இல்லை. அத சொல்றார், நான் எல்லா உயிர்களுக்கும் சமமாக இருக்கிறேன், நண்பர்களும் இல்லை பகைவனும் இல்லை, ஆனால் என்னை பக்தியோடு பஜிக்கிறவர்கள் பால் நான் உளேன், நானும் அவர்கள் பால் உளேன், அவர்களும் என் பால் உளர். அப்படி என்னை வணங்குபவர்கள் குற்றம் குறை உடையவனாக இருந்தாலும் அதுதான் அவருடைய கருணை. கடவுளை கும்பிடுன்னு சொல்லிட்டு தன்னை திருத்தி கொள்ளாமல் கேட்டோடு ஒருத்தன் போனா கூட அவனையும் நாளடைவில் திருத்தி விடுவாரா? கேடுமிக உடையவனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை பஜிப்பானால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் நன்கு தீர்மானித்தவன் ஆகிறான், சரியான முடிவெடுத்து விட்டான். வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற விஷயத்திலே சரியான தீர்மானம் எடுத்து விட்டான். இறைவனை வணங்குவேன், இறைவனை என் வாழ்வின் உணர்வின் மையமாக கொள்வேன்னு ஒரு சரியான முடிவு எடுத்ததுனால அவன் சீக்கிரம் நல்லவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றார். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். அது மட்டுமில்ல, தர்மத்தை கடைபிடிப்பதோடு தொடர்ந்து நித்திய சாந்தியையும் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்கிற உத்தரவாதம். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் நாசமடைவதில்லை என்று கௌந்தேயா துந்தியின் புதல்வா நீ எல்லோருக்கும் அறிவி அப்படிங்கிறார். நீ அறிவுறுத்துக, என் பக்தன் நாசம் அடைவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பக்தனை நான் நாசமடைய விடமாட்டேன், நான் அவனை கருணையோடு காப்பேன். இதெல்லாம் நமக்கு பெரிய அபய வாக்கு, இதெல்லாம் விடவே கூடாது. ஏன்னா தோல்வி சோர்வு அதெல்லாம் வந்து வாழ்க்கையில துவண்டு போகும்போது இதை நினைச்சு நம்மளை தூக்கி விட்டு கொண்டு கிருஷ்ணர் தரக்கூடிய அந்த ஆன்ம பலத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணமதை திண்ணமதாய் இசைத்து கொண்டு நாம வந்து வெற்றிகரமா வாழ்க்கைய நடத்தி கொண்டு போகணும். அதனால அப்புறம் இந்த ஸ்லோகத்தை நிவேதித்த ரொம்ப பாராட்டுறாங்க. அதாவது அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கல. கிருஷ்ணாவதாரத்துலதான் பெண்கள்லாம் அவர்கிட்ட பக்கத்துல வந்து அந்த திவ்யானந்தத்தை அனுபவிச்சாங்க. பரம பக்தர்கள் கோபியர்கள் சமுதாயத்துல கொஞ்சம் ஆண்களோட பெண்கள் மட்டும்தான் பல பேர் இன்னைக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் நினைக்கிறாங்க. பல பேர் அது எனக்கு ஏற்பில்லை, சமூகம் சர்வபூதேஷு அப்படித்தான் சொல்லியிருக்கிற பகவான்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு படிச்சிருக்கிறார். அவங்க செய்யறத நம்மால் செய்ய முடியாது, நம்ம செய்யறத அவங்களால செய்ய முடியாது, அவங்களுக்கும் தெரியணும் அது. அப்படி ஆனா ஒரு நான் சொன்னா நீ அடங்கித்தான் கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. நல்லது சொன்னாலும் கேட்க கூடாது அப்படியெல்லாம் சில மனப்பான்மை ஆண்களுக்கு, ஆணாதிக்க மனப்பான்மை. அது அவங்க வாழ்க்கையில போராட்டம் தான் ரொம்ப இருக்கும், அமைதி மிஞ்சாது. பெண்கள்ட்ட இருந்து நல்லது வந்தா கேட்டுக்கு தெரியணும், பெண்கள்ட்ட வேண்டாது வந்தா கேட்காம இருக்கவும் தெரியணும். சரி, பார்த்தா கீழான பிறவியர்களாகிய பெண்பாளர் வைசியர் சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகத்தை அடைவர். நான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை எடுத்து சுவாமிஜிட்ட கேட்டேன், என்ன சாமி பெண்களை கீழான பிறவிங்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு கேட்டேன். உடனே சுவாமிஜி சொன்னாங்க, உண்மைதானே, நாங்க என்ன சாமி நீங்களும் இப்படி சொல்றீங்க, நீங்களும் இப்படி சொல்றீங்களே என்ன. அதுக்கு காரணம் சொன்னாங்க, ஆண்களை விட பெண்களுக்கு உடல் உணர்ச்சி அதிகம், ஒரு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கணுங்கிற ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கு. அதனால வல்னரபிள் அந்த அர்த்தத்துல சொல்றாங்க, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியவர்களா இருக்கிறார்கள், அதனால அப்படி சொன்னார் அப்படின்னாங்க. கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன், அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக கீழானது எப்படி ஆகும், கீழான பிறவியர்களாகிய பெண்பாளர் வைசியர் சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகதி அடைகின்றனர். கிருஷ்ணன் சொல்ல, நான் இருக்கேமா உனைய காப்பாத்த, நீ கவலைப்படாதங்கிறார். 16,000 பெண்களை அவர் கல்யாணம் பண்ணினார்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணல, அந்த 16,000 பெண்கள் எப்படியோ சமுதாயத்துல ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பை இழந்து நிர்கதி ஆயிட்டாங்க, அவங்களை காப்பாத்துறார். அந்த 16,000 பெண்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் அடைக்கலம் கொடுத்தவனே அவர்கிட்ட போய் இருக்கிறாருங்கிறதுக்காக அப்ப ஏல உலகம் என்ன சொல்லும், அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து பாதுகாப்பு அளித்தாருங்கிறதுதான் ஒரு முக்கியம். அங்கே ஒரு அரசாங்கம் எப்படி யார் யார் அகதிகளாக அபலைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குமோ, அப்படி அந்த காலத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெண்களை அவர் காப்பாற்றினார், அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால கிருஷ்ணர் வந்து என்றைக்கும் பெண்களுக்கு உறுதுணையா அருள் புரிந்திருக்கிறார். கீழான பிறவியராகிய பெண்பாளர் வைசிய சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகதி அடைகின்றனர். கடவுளை அடையறதுக்கு தான் ஜாதி இடைஞ்சல் இல்லை. உலக வாழ்க்கையில பல காரணங்கள், இந்த காலத்துல ஜாதியை அவ்வளவு தூரத்துக்கு கூட நினைக்கிறது நம்ம மதிக்கல, மீந்தி ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டுப்பாடுகளையும் அனுசரிச்சாங்க. அதனால அதுல எல்லாம் இதுக்கு இடைஞ்சலா இருக்கலாம், கீழான பிரிவின்லாம் இருக்கலாம். ஆனா கடவுளை பொறுத்தளவில் எது கீழும் இல்ல மேலும் இல்ல, நான் எல்லா வீடெடுத்தும் சமமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. அதனால அவற்றை நாம என்ன பார்க்கிறோம், தாழ்த்தப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், ஏழைகள், நசுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் நண்பனாக, தலைவனாக, சேவகனாக இருக்கிறார் கிருஷ்ணர். அது அவருடைய கருணை. அதனால நமக்கும் அவர் நிச்சயமாக அருள் புரிவார். என் பக்தன் அழிவதில்லை என்று நீ அறிவுறுத்துகன்னு சொல்லிட்டார். இது கிருஷ்ணருடைய கருணை. இந்த கருணையை கீதை என்கிற வடிவிலே இந்த ஒவ்வொரு வாசகமும் அருள் வாசகம், திருவாசகம், இது கிருஷ்ணருடைய அருளை தாங்கி வந்திருக்கிறது. இது வெறும் பேப்பர்ல எழுதின கருப்பு எழுத்து இல்லை, கிருஷ்ணரோட அருள் இந்த வாக்கியங்கள்ல இருக்கு. இதை நாம படிச்சு படிச்சு சிந்திக்க சிந்திக்க பரகத்தியை பெறுவோம் என்பது சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் உண்டு. பகவத்கீதையை ஸ்ரத்தையோடு படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக பரகதி உண்டு. அதனால கண்ணனுடைய கருணையை உணர்ந்து அதை ஏற்று அவன் உபதேசத்தின்படி நிற்க நாம் முயல வேண்டும். அதற்கு எனக்கு அருளாற்றலை கொடு என்று அவனையே நாம் போற்றி வணங்க வேண்டும். அது கண்ணனின் கருணை. இப்படி கண்ணனின் கருணைங்கிற தலைப்பினுடைய உட்கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்து இன்னும் இருக்கக்கூடியது 5 தலைப்புகள். கண்ணன் நல்லாசிரியன், கண்ணன் உபதேசித்த விஷயம், அப்படி நல்லாசிரியனாயிருந்து கீதையில் அவன் போதித்தது என்ன அதை பார்க்கணும். அப்புறம் அதை அடைவதற்கான சாதன வகைகள் என்னென்னவற்றை அவன் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறத பார்க்கணும்.
அப்புறம் முன்மாதிரிகள் நிறைநிலை குறைநிலை இதை எப்படி அவன் சுட்டி காட்டுகிறான் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இது ஒரு முக்கியமான ஒன்று, கர்ம காண்ட கண்டனம், காமிய பக்தி கண்டனம், அது பகவத்கீதையில எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு ஆசிரியருக்கு சரியான தீர்ப்பு சர்டிபிகேட் சொல் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ் யாருன்னா மாணவன் தான். அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய அருளை பத்தி என்ன சொல்றான், உபதேசத்தை பெற்றவன் அர்ஜுனன், நேரடியா அவனுக்கு இல்லைனாலும் அதை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவன் சஞ்சயன். சஞ்சயன் என்ன சொல்றான் கிருஷ்ணரை பத்தி, அர்ஜுனன் கிருஷ்ணனை பற்றி என்ன கூறுகிறான் என்பதை அர்ஜுனனை பற்றி சென்ற ஆண்டு அதற்கு முன்பும் நிகழ்த்திய இந்த உரைகளிலே நாம பார்த்துட்டோம். கரிஷியே வச்சனம் தவ, நீ சொன்னபடி கேட்கிறேன் என்று வந்து விட்டான். போர் புரிய மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் தூர தூக்கி எரிந்தவன் இப்பொழுது அவற்றை தூக்கி கொண்டு நீ சொன்னபடி செய்கிறேன்னு வந்துட்டான். உன்னருளால் எனக்கு நினைவு திரும்பியுள்ளது, மனம் தெளிவடைந்துள்ளது, மயக்கம் ஒழிந்தேன், உன்னை வணங்குகிறேன், நீ சொல்றத கேட்கிறேன். இதுதான் ஷீடன் குருவுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். இன்னொரு பக்தனாக பக்கத்தில் இருந்து பார்த்த சஞ்சயன் அல்லது தொலைவில் இருந்து பார்த்த சஞ்சயன் என்ன சொல்லான்ங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த இத்தனை விஷயங்கள் இப்ப நாம் எடுத்துக்கொள்ள போவது நல்லாசிரியன் கண்ணன், ஒரு நல்லாசிரியன். இப்பெல்லாம் நல்லாசிரியர் விருது கொடுக்கறாங்க இல்லையா அரசாங்கத்துல, நம்ம எல்லாரும் கண்ணனுக்கு கொடுக்கலாம் நல்லாசிரியன்ங்கிற விருது. ஏன்னா மாணவர்கள் நல்ல ஆசிரியருடைய புகட்டும் திறமையால் பயன் பெற்றவர்கள், அந்த விருதை கொடுக்காம என்ன செய்யறது, கண்ணனுடைய அந்த போதனையின் சிறப்பை நாம தானே ஏற்க முடியும், ஏற்க வேண்டும். அப்போ ஒரு நல்ல ஆசிரியன்னா எப்படி இருப்பான், அதுக்கு ஒரு 8-10 பாயிண்ட்கள் குறிச்சு வச்சேன். இப்ப நம்ம ஒரு வகுப்பு மாதிரி நான் பேசிட்டு இருக்கும்போது உங்கள்ட்ட கேள்வியை கேட்டா கூட நீங்க உடனே பதில் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது வந்து நான் மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கேன், இது உரைதான் நிகழ்த்துகிறேன். கேள்வி பதில் நேரத்துல கூட ஓரளவு பரஸ்பரம் பேசிக்கொள்ளலாம். ஆனா உபதேசம் பெறும் பொழுது, இந்த லௌகிக பாடம் இல்ல, உபதேசம் பெறும் பொழுது குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கணும் இல்லையா. அந்த முறையில கிருஷ்ணர் வந்து அளவற்ற பொறுமையை கையாண்டு சீடன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார். குரு உபதேசிக்க துவங்கும் முன் சீடரை பேச விடுகிறார். அப்படி பேச விட்டாதான் இவனுக்கு பாரம் இறங்கும். அத கவலையெல்லாம் கூட்டின அப்புறம்தான் அவர் சொல்றது இவன் கேட்க முடியும், உள்ள வாங்கிக்க முடியும். அது வந்து நமக்கு இந்த ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு அது ரொம்ப வேண்டும். அவர் குடும்பத்துல வயசானவங்களா பெரியவங்களா தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேண்டும். ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பேசுவாங்க, ரெண்டு பேரையும் பேச விடணும், எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில ஓரிரு வார்த்தைகளை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடணும். அப்படி பண்ணக்கூடிய திறமை ரொம்ப பெரியவர்களுக்கு இருக்கும். சுவாமிஜி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க, தப்போவனத்துல பெரிய சுவாமிஜி கிட்ட ரெண்டு சாமிகள் கருத்து வேறுபாடோட வந்தாங்க. ஒரு சாமி கிச்சன் பாத்துக்கிறார், ஒரு சாமி விவசாயம் பாத்துக்கிறார். விவசாயத்துல விளைகிற விளை பொருட்களை எல்லாம் கிச்சன்ல எடுத்துக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே கணக்கில் எழுதி எங்களுக்கு பணமே வரமாட்டேங்குதுன்னு அவர் சண்டை போடுறாரு. இவர் சொல்ற இவர் எதுக்கு இவ்வளவு விளைச்சல் பண்றாரு, நம்ம என்ன வியாபாரமா பண்ண போறோம், குழந்தைகளுக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னு இவர் சொல்ற. ரெண்டு பேரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை ஒரு மோதல சண்டை மாதிரி வந்து சாமி முன்னாடி சொல்லி போட்டுக்கிறாங்க. எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் பேசுற வரைக்கும் பேச விட்டுட்டாங்க. சாமி சொல்லி முடிச்சுட்டாங்க உடனே அவர் கேட்டார் கிச்சன் சாமி கிட்ட போய், ஆமா நீ யாருக்காக இந்த கிச்சன் பாக்குற வேலையெல்லாம் செய்யற, குருதேவருக்கு தான், விவசாயிட்ட, நீ யாருக்காக பாக்குற, குருதேவருக்கு தான். சரி நாரா போயிட்டாங்களா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு, குருதேவருக்கு தானே செய்யறேன் அப்படின்னு அவர் அமைதியா போயிட்டார். அப்படி ஆனா அவங்க ரெண்டு பேருடைய இதை கேட்டுக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எப்பவுமே சுவாமிஜி என்ன பண்ணுவாங்களா, தன்னை சந்திக்க வருகிறவர்கள் சொல்ல விரும்புவதையெல்லாம் கேட்பார்கள். அவர்கள் முக்கால் மணி நேரம் பேசுவாங்க, சுவாமிஜி ரொம்ப ரத்தன சுருக்கமா 5-10 நிமிஷத்துக்குள்ள தான் சொல்ல நினைப்பதை சொல்லி விடுவார். அவர்களுக்கும் பூரண திருப்தி கிடைத்து விடும்.
ஏற்கனவே பாரம் இறங்கியாச்சு. இந்த 10 நிமிஷம் பேசுறதுல அவர்களுக்கு வேண்டிய தீர்வை சொல்லி இருப்பார் சுவாமிஜி. அப்படி அர்ஜுனனை பேச விடுகிறார். முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் பேசுகிறான். கிருஷ்ணர் வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், என்ன சொல்ற, பார்த்தா கூடியிருக்கும் இந்த கௌரவர்களை பார், இவ்வளவுதான் அவர் பேசுற. பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப வீராவேசமா பேசினா, பார்த்த பிறகு புலம்பி தள்ளினான். எல்லாத்தையும் கேட்டார் அவன். திரும்ப இனிமே நான் பேச மாட்டேன் நீ அப்படின்னு உட்கார்ந்த அப்புறம்தான் இவர் பேச ஆரம்பிச்சார். அப்போ ஒரு நல்ல ஆசிரியன் என்பவன் சீடன் சொல்ல வருவதை கேட்கணும், அதை கிருஷ்ணரிடம் நாம் பார்க்கின்றோம். அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கேட்கறத அப்படியே ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. துன்பப்படுகிறவர்களுக்கு அவர்கள் துன்பத்தை போல உலகத்திலே யாருக்குமே வந்திருக்காதுன்னு தான் தோணும். நாம கருணையோடு இரக்கத்தோடு இருப்பதற்கு நடுவுல கொஞ்சம் விலகி நின்று அதை பார்த்து, நம்ம இவன் பேர்ல என்ன தப்பு, இவன் இதை எப்படி பண்ணிருக்கலாங்கிறத அவருக்கு உடனே உடனே புரியணும். அப்போ மாற்று என்ன, தீர்வு என்னங்கிறத சொல்லணும் சூழ்நிலைக்கு ஏற்ப. இப்போ அவ்வளவு சொல்லி முடிச்சுட்டா மூணாவது அத்தியாயத்துல. இப்ப ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் முதல்ல அவர் திருவாய் மலர்ந்து அருளும் போது என்ன சொல்றார், தத்துவத்தை எதுவும் எடுத்து வைக்கல, இவன் ரொம்ப இப்ப பலவீனமா இருக்கான், பலத்தை ஊட்டணும், அதை மட்டும் செய்யற, பலத்தை ஊட்டுகிறார். ஆரியனுக்கு அடாததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ளச்சோர்வு இந்த நெருக்கடியில் எங்கிருந்து உன்னை வந்து அடைந்தது, அது உன்கிட்ட இருக்கிறது இல்லையே, இயல்பா உனக்கு கிடையாது, எங்க இருந்தோ வந்து பூந்திருக்கு, வரட்டி போட்டாரு அப்படின்னு அவர் சொல்ற வேகத்திலேயே இவனுக்கு கொஞ்சம் எல்லாம் தணிஞ்சுது. திரும்பவும் அலியின் இயல்பை அடையாது, அது உனக்கு பொருந்தாது, எதிரிகளை வாட்டுபவனை இழிவான இந்த உள்ள தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய். எவ்வளவு ஒரு வேகமான வார்த்தைகள். இந்த உபதேசத்துக்கு சிறப்பு மதிப்பு கொடுக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவரை அடியொட்டி நம்முடைய சுவாமிகளும் இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும், கீதையின் சாரமான உபதேசம் இது, முதல் முதல்ல கிருஷ்ணர் பேசுறார், இதுதான் கீதையின் செய்தி அப்படின்னு சொல்றாங்க. பலவான் ஆவதே வாழ்வின் குறிக்கோள். சுவாமி விவேகானந்தர் ஒருத்தரும் வேலூர் மடத்துல பிரம்மச்சாரிகள் துறவிகளுக்கெல்லாம் பேசும் பொழுது எல்லார் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளுகிற வகையில பகவத்கீதை பத்தி ஒரு முக்கால் மணி நேரம் பேசினாரா, அப்படியே எங்கேயோ பறந்த மாதிரி இருந்ததா, அப்படி எல்லார் உள்ளத்தையும் உயர்த்தினதா அந்த வார்த்தை. அப்ப அவர் சொல்ற, நாம் பலசாலிகளா இருக்கணுங்கிறது தான் கீதையின் செய்தி, அது அந்த முதல் ரெண்டு ஸ்லோகத்திலயும் சொல்லிடுற அப்படின்னு அவர் சொல்றார். அதை எடுத்துதான் நம்ம சுவாமிஜி ரொம்ப பொருத்தமா இந்த தன்னுடைய வியாக்கியானத்துல விளக்கமா சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு இதுதான் நமக்கு வேணும், பலவான் ஆவது குறிக்கோள். அரைஸ் அர்ஜுனா, உத்திஷ்ட, எழுந்திரு அர்ஜுனா, எழுந்திரு என்று கிருஷ்ணர் சொன்னது போல நம்ம எல்லாரையும் பார்த்து பாரத மாதா சொல்லுகின்றாள், எழுந்திரு, விழிப்போடு, வலிமை மிக்கவனாக இரு, தன்மானம் உடையவனாக இரு அப்படின்னு சொல்ற. இன்றைக்கு நமக்கு வேண்டிய செய்தி இந்த ரெண்டு ஸ்லோகத்துல இருக்கு. அப்போ உற்சாகத்தை ஊட்டுகிறார், தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார், வலிமை தருகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். இப்ப உபதேசம் வாயினால வார்த்தையை சொல்றது மட்டுமல்ல, அத சொல்லும் பொழுதே கேட்பவர் நெஞ்சில ஒரு மாற்றத்தை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றார். அப்படி அவர் வலிமை உடையவனாக ஆகும்படி அர்ஜுனனுக்கு தூண்டுதல் போடுகின்றார், தைரியம் ஊட்டுகின்றார். அப்புறம் விஷயத்தை எடுத்து விளக்கணும், சொல்ல வந்த விஷயத்தை. அப்படி ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது கேட்கக்கூடிய மாணவனுக்கு சந்தேகங்கள் வரலாம். சந்தேகங்கள் வந்தா அவற்றை போக்க வேண்டியது ஆசிரியரின் கடமை. எச்சுமா கட துள்ளி துள்ளி எந்திரிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நிவேதிதே இத்தனுடைய மாணவிகள் எவ்வளவு சந்தேகம் கேட்டாலும் விளக்குவாங்களாம். ஆனா ஒரு ஒழுங்குமுறை இல்லாம கேட்டா அப்படியே சைலண்டா உட்கார வச்சிருவாங்களாம். நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேக்குறேன்னா நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க சொன்னா உங்களை மண்டையில தட்டி உட்காந்து வச்சிடணும், அப்படித்தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஒன் முறை வரும்போது நீ பதில் சொல்லு, எதுக்கு நடுவுல பேசுறேன். ஒரு தடவை அப்படி கிளாஸ்ல அவங்க வந்து சொல்லிட்டு இருக்க, ஒரு மாணவி கேக்குறாங்க, இன்னொரு மாணவிக்கு விட தெரிஞ்சு போச்சு, அது குதிச்சுக்கிட்டே இருக்கு, இவங்க இந்த பக்கம் பாத்துட்டு இருக்காங்க, இரு இரு
அப்படிங்கிறாங்க. அவ கேட்க மாட்டேங்கிறா, பேசாம அதுக்கப்புறம் அவளை திரும்பியே பார்க்கலையாம். அது ரொம்ப வருத்தமா போச்சு இந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வாயே திறக்கல, எல்லா கிளாஸ்லயும் அமைதியா இருந்தா. அப்புறம் ஒரு நாள் வெளியில ஏதோ ஒரு வீட்டுல பூஜைக்கு போன போது அந்த குழந்தைய அங்க வந்திருக்கு. அம்மா எப்படி இருக்கேன் அன்பா அந்த குழந்தைய பார்த்தவொடனே, சிஸ்டர் என்கிட்ட நல்லா பேசுறாங்க, என் மேல அவங்களுக்கு கோவம் இல்ல போல் இருக்குன்னு சந்தோஷமா வந்துதான். அப்ப சொன்னாங்களா, இல்லப்பா எனக்கு உண்மையில கோவம் இல்ல, உன்னை கேட்காத போது நீ பேசக்கூடாது இல்ல. அப்போ சிஷியனுடைய சந்தேகத்தை தெளிவிக்க வேண்டியது ஆசிரியரின் கடமை. ஆனா சிஷியனும் ஆசிரியர்கிட்ட முறையாக நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொள்ளலைன்னா சின்ன சின்ன தண்டனைகள் தரலாம், தப்பு இல்ல. ஆனா உள்ளத்துல ஆசிரியருக்கு என்றும் வெறுப்பு கிடையாது. அப்படி சிஷியனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றார் நல்லாசிரியராகிய ஸ்ரீகிருஷ்ணர். எங்க எல்லாம் நம்ம பகவத்கீதையிலேருந்துதான் அதற்கு உதாரணம் எடுக்க போகிறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா அத்தியாயத்திலுமே அர்ஜுனன், நான்கு அத்தியாயங்கள் தவிர அர்ஜுனன் வந்து தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவ்வப்போது கேட்கின்றார், அவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துகின்றார். அதுல ரொம்ப எனக்கு மனசு தொட்ட ஒன்று, ஆறாவது அத்தியாயத்துல தியான யோகத்துல யோக பிரஷ்டரை பற்றி அர்ஜுனன் கேட்கக்கூடியதும் மனதை அடக்குவது கஷ்டமா இருக்கேன்னு கேக்குறது, இந்த ரெண்டும் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற பதிலையும் பாருங்களேன். ஆறாவது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா, மனம் அலையும் தன்மையது. முதல் குணம் என்ன, அலைபாகிறது, ஒரு இடத்துல நிலையா இருக்காது. ஆறாவது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். திகைக்க செய்வது, அதை நம்ம எதிர்கொண்டு சமாளிக்கணும்னு பார்த்தா நம்மளை அப்படியே பயமுறுத்து விடும். புலி எதுக்க வந்துருன்னா எப்படி இருக்கும் அப்படி நம்ம பயந்து போயிடுவோமா நம்ம மனசே பார்த்தா. வலி உடையது, இந்த சாமி சொல்றாங்க ஒரு புலிய கூட பட்டினி போட்டுட்டா அதுக்கு வலிவில்லாம போயிடும். சமீபத்துல ஏதோ ஒரு நாட்டுல சிங்கங்கள், அருமையான வகை சிங்கம் இருக்கு, அதுக்கு சரியா சோறு போட முடியாம எல்லாம் பாம்போல நம்ம தெருநாய் போல இருக்கு. அப்படி இந்த மனச அதுக்கு உணவு கொடுக்காம பட்டினி போட்டா வலு விழுந்துருமானா, இல்ல அட்டை பட்டினியா இருந்தா ரொம்ப வலுவாயிடும் அப்படிங்கிறது. புலி மாதிரி பயமுறுத்தின மனசு அட்டை மாதிரியும் வலிவிழக்காம உன்னை அப்பவும் தொடர்ந்து கஷ்டப்படுத்தும். வலி உடையது, திடமுடையது, உன்னை விட்டு தான் நினைச்ச காரியத்தை செய்யாம விட்டு போகாது. அதனால அந்த மனதை அடக்குவது காற்றை அடக்குவது போன்று இயலாதது என்று நினைக்கிறேன், சாத்தியமே இல்லப்பா, இந்த மனசை அடக்கிக்கவே முடியாது அப்படின்னு அர்ஜுனன் நமக்கெல்லாம் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சொல்றான். நம்மளுக்கு அப்படிதான் தோணுது, இந்த மனசை அடக்கவே முடியாது போல் இருக்கே அப்படின்னு தோணுது. இங்க கிருஷ்ணர் சொல்ற பதில் பாருங்க. அசம்சயம் மகாபாகோ மனோதுர் நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச க்ருஹ்யதே. என்ன சொல்றார் பகவான், தடந்தோளாய் நீ எப்படிப்பட்டவன், வீராதி வீரன், உன் தோள் வலிமை மிக்கவன். அந்த உடல் வலிமை மட்டும் இல்லப்பா, நீ நினைச்ச உனக்கு மனசுலையும் வலிமை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட வச்சு சொல்ற. தடந்தோளாய் மனம் கட்டுப்படாதது, அலையும் தன்மையது என்பதில் ஐயம் இல்லை, ஒத்துக்கிறார். அர்ஜுனன் தெரிவித்த அந்த என்னால முடியலையேப்பா அப்படின்னு சக்தி இல்லாதவனா சொன்னத, ஆமா உண்மைதான் கஷ்டம்தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அப்படியே முடிச்சுட்டா அப்புறம் அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம். அப்ப நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம கூடவே வந்து அப்புறம் அந்த கஷ்டத்தில இருந்து நம்மளை கைதூக்கி விட வல்லவருங்கிறதுனால அடுத்தவர் சொல்லிட்டார், எனினும் குந்தியின் மைந்தா ரெண்டு ஆயுதம் உங்ககிட்ட இருக்குப்பா, அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் அதை அடக்கலாம். அருமையான பதில், இத வந்து நம்ம மறக்கவே கூடாது. நாம வந்து ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்லதை செய்யணும்னு நினைச்சு அதை செய்ய முடியாம மனசுல வலிவில்லாம செய்யாம தவறும் போது இத நினைச்சு திரும்ப திரும்ப எத்தனை தடவை தோல்வி அடைந்தாலும் திரும்பவும் எழுந்து சரியானதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் ஆத்ம சாதனை. இறைவனை அடையாம விடக்கூடாது. இந்த சரீரத்தில இருந்து
உயிர் பிரிவதற்கு முன்னால் அவனை நான் பார்த்தே தீரணும், என் லட்சியம் அதான் அப்படின்னு அதுல நாம விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கணும், பிரார்த்திக்கணும், அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் சரியான விடைய கொடுத்துட்ட. நீ இறைவனை வணங்குவதுல திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும். அப்புறம் என்னன்னா வைராக்கியம், இறை வழிபாட்டுல நீ ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு நடுவுல, அந்தர்யோகங்களுக்கு வந்து கொண்டிருப்பதற்கு நடுவுல, அந்த உபன்யாசங்களை திரும்ப திரும்ப கேட்டு பழகுவதற்கு நடுவுல, அதான அபியாசம். திரும்ப திரும்ப ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டே இருக்கிறது தான் அபியாசம். அப்படி செய்வதற்கு இடையிலே வைராக்கியம் வேணும். உலகத்தை திரும்பி பாத்துறாதே, அதுல உள்ள அற்பத்தினால கவரப்பட்டு விடாதே, அதை பார்க்காம இருக்கிறதுக்கு உனக்கு மன உறுதி பழகிக்கோ. இது ரெண்டும் வந்ததுன்னா இந்த மனசை நீ அடக்கிறலாம், தெய்வமாறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அவன் நிறைய கேக்குறான். அப்படி அவர் சொன்ன உடனே அவன் சொல்றான், இருக்குப்பா நீ சொல்றது சரிதான், ஆனாலும் ஒருத்தன் ஸ்ரத்தையோடு முயற்சி செய்யறான், ஆனாலும் முயற்சி போதல, அவன் செய்த முயற்சி, நீ சொல்ற அந்த அபியாசம் அங்க பத்தல, ஸ்ரத்த இருக்கு ஆனா முயற்சி குறைவு இருக்கு. அப்படிப்பட்டவன் என்ன ஆகும், அவன் கதி என்ன ஆகும்? ஸ்ரத்தை உடையோனாயினும் முயற்சி குறைவால் யோகத்தினின்று மனம் வழுவியவன் யோகம் நிறைவேறாது என்ன கதியை அடைகிறான் கிருஷ்ணா? நீ சொன்னபடி அபியாசம் வைராக்கியம் ரெண்டையும் கடைபிடிக்க முயற்சி செய்கிறான், ஆனாலும் போதிய அளவு முயற்சி பண்ணல. அப்ப அவன் என்ன, அவன் கதி என்ன ஆகும்? அங்க அர்ஜுனனுடைய பயம் வருது, அடுத்த ஸ்லோகத்துல வருது பாருங்க. பெருந்தோளாய் பிரம்ம மார்க்கத்தில் மோகமடைந்தவன் பற்றுக்கோடின்றி இரண்டு நின்றும் வழுவி சிதறடைந்த மேகம் போல் அழிந்து போகிறான் அல்லவா? அவன் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று விட்டு விட்டான், ஆனா உன்னை முற்றிலும் நாடுவதற்குரிய உறுதியும் இல்லை. அப்ப இந்த உலகமும் இல்லாம போச்சு, நீ கிடைக்கல. அப்ப மேகம் வந்து மழையா பொழியணும், அப்பத்தானே அது மேகமா திரண்டதற்கு பயன். அப்படி மழையாக பொழியாமல் சிதறி போய்விட்டால் அது அப்படி இல்லாம போய்விடுகிறதே, அது மாதிரி இவன் போயிடுவானா அப்படின்னு இவன் தன் அச்சத்தை வெளிப்படுத்துகிறான். கிருஷ்ணா, எனது இந்த ஐயத்தை அறவே அறுக்க தகுந்தவர் நீரே. இதுதான் சிஷ்யனுடைய ஸ்ரத்தை. இவனுக்கு அறியாமை இருக்கு, அச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அது அப்படியே குருவிடம் திறந்து காட்டுறான். அதோட என்ன சொல்றான், நீங்கள் இதை போக்கி விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன், உங்களாலதான் என்னுடைய இந்த சந்தேகத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உண்மையன்றி இச்சந்தேகத்தை சிதைப்பவர் எவருமிலர். அப்படித்தான் உண்மையில் அந்த சத்குருவும் நல்லாசிரியரும் அந்த சந்தேகத்தை நீக்குகிறார். என்ன சொல்றார் பாருங்க, பார்த்தனை வேகனாமுத்ர 40, 6வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. அருமை பார்த்தா, அவனுக்கு இம்மையிலோ மறுமையிலோ அழிவென்பதில்லை. யோக முயற்சியில் இறங்கி கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து வெற்றி பெறாமல் பாதியிலே விட்டு விடுகிறவனுக்கு என்னாகும், மேகம் போல் சிதறடைந்து விடுவானா என்று அர்ஜுனன் கேட்டான் இல்லையா? இல்லப்பா, அவனுக்கு இம்மையிலோ மறுமையிலோ அழிவென்பது இல்லைன்னு உத்தரவாதம் கொடுத்துட்ட. பின்ன என்னன்னா, நலம் செய்வோன் எவனும் நலிவுறுதல் இல்லையப்பா. நகி கல்யாண கிருத் கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி அப்பா அப்படின்னு அன்பா கூப்பிடுற. அப்பான்னு சொன்னீங்க மகனேங்கிற மாதிரி. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரே வயசு, அனைவர் மனோபாவத்துல உயிரிழக்கெல்லாம் ஈசனும் தந்தையும் தாயுமா இருக்கிறவன் இல்லையா, அதனால அப்பா மகனே நலம் செய்கிறவன் யாரும் கெட்டு போக மாட்டாங்கப்பா, அப்படி கெட்டு போக நான் விடமாட்டேன், நான் அவர்களை பார்த்துக் கொள்ளுவேன், இந்த ஜென்மத்தில் நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாயோ அதெல்லாம் உனக்கு திரும்ப அடுத்த பிறவியில் இயல்பாக கிடைத்து விடும், வீண் போகாது, நீ செய்த ஒரு சிறு நற்செயலும் வீண் போகாது என்று சொல்லி அர்ஜுனனுடைய சந்தேகத்தையும் தீர்க்கிறார். அப்புறம் யோக பிரச்சனை பத்தி விளக்கமா சொல்ற, பயத்தையும் நீக்குகின்றார், உள்ளத்துல இருக்கக்கூடிய அச்சத்தையும் நீக்குகின்றார். அதுதானே வேணும். அதனால நல்லாசிரியன் கிருஷ்ணர் சீடனின் சந்தேகத்தை நீக்குகிறார், சீடனின் பயத்தை போக்குகின்றார். பல இடங்கள்ல எப்படி சொல்றார், ரொம்ப முக்கியமா இந்த இடம் ஒன்று. அப்புறம் விஷயத்தை விளக்கும் பொழுது, அதாவது என்ன உபதேசத்துக்கு எடுத்துக் கொள்கிறார் நல்லாசிரியர்
அதை பற்றி அடுத்த கருத்தை விளக்கமா பார்ப்போம். அப்படி விஷயத்தை விளக்கும் பொழுது அது என்ற கருத்தை சொல்லுகிறாரோ அதனுடைய சிறப்பை நன்றாக போற்றி சொல்லணும். நன்றாக போற்றி புகழ்ந்து கவர்ச்சிகரமா கொண்டு வருவர். கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை ஆத்ம தத்துவத்தை விளக்குகிறார்னா நமக்கு இந்த ஆத்ம தத்துவம் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம தளர்வுறும் போது அது நல்லா புரிந்து கொண்டா அவனுக்கு இப்படியெல்லாம் இருக்கும், ஞானம் பெற்றால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவர். உடனே அவ்வளவு நல்லதா, ஞானம் பெறலேன்னா இவ்வளவு மட்டமா இருக்கும் அப்படின்னு அந்த இதை சொல்லுவார். உடனே ஓ இவ்வளவு கீழானதா, இது கூடாது அப்படின்னு நம்மள, அதாவது அறிவும் புரிந்து கொள்ளணும், உணர்ச்சிகரமான மனசும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ரெண்டையும் செய்ய வைப்பார். ஒரு தத்துவத்தை விளக்கும் பொழுது அது அறிவுக்கு கொடுக்கிற தீனி, அப்ப இந்த மனசு அலைய ஆரம்பிச்சிடும். அப்ப மனசையும் கவரணும் இல்லையா, அதை ஈர்த்தா தான் இது கேட்கும் மனசு, அதுக்கும் இவர் தீனி போட்டு விடுவார். மனசு புத்தி ரெண்டையும் இழுத்து வாங்கி வச்சுப்பார். சீடனுடைய மனசு புத்தி ரெண்டுக்கும் கொடுப்பார். அதனால ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது அதை நன்கு போற்றி பாராட்டி இத மாதிரி உலகத்திலே கிடையாது அப்படிம்பார். அடுத்த தடவை வேற ஒண்ணு சொல்லும் போது இதுதான்ப்பா உலகத்திலே சிறந்தது அப்படிம்பார். பொய் சொல்றாரா, நான் பொய் இல்ல. அந்த நேரத்துக்கு அதனுடைய சிறப்ப மனசுல பதிய வைத்து விடுகிறார். இப்படி எல்லா இடங்கள்லயும் ஒரு கருத்தை கொஞ்சம் விளக்கினார்னா, ஒரு 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகத்துல விளக்கினார்னா உடனே ஒரு இப்படி மகிமையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஒரு பொருளின் ஸ்வரூபத்தை விளக்குவார், அதன் மகிமையை போற்றி பாராட்டுவார். இது ஒரு நல்லாசிரியன் பயன்படுத்துகிற யுக்திகளில் ஒன்று. அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். சும்மா இல்ல கடக்கார வச்சுக்கோங்களேன், ஆசிரியன் இல்ல, இது எப்படி இருக்கு, நீங்க வாங்கி பாருங்க, முதல்ல நல்ல இல்லைன்னு நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவான். ஆனா இவரோடது நல்லது தானே, உண்மையிலே நல்ல விஷயம் தாங்க, ஏமாத்த ஒண்ணும் இல்ல. அதனால அவர் அழகா நம்மள அப்படியே ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவார். அதான் சொல்லனே, புத்தி கேட்டு கொண்டிருக்கும் போது மனசு தூங்க போயிடாம அதுக்கும் வேலை கொடுத்து இழுத்து கொண்டே வந்து விடுவார். அப்படி தான் விளக்குகிற விஷயத்தை போற்றி பாராட்டி கேட்பவர் உள்ளத்தில் ஆர்வத்தை தூண்டிவிடக்கூடிய சிறப்பு மிக்கவர் அவர். சிறப்பை போற்றி பேசுவார். அந்த விஷயத்தை விளக்குவதுன்னு எடுத்துக்கொண்ட வேற எதுவும் போகாம ஈவிரக்கம் இல்லாம அதையே பேசிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கும் நமக்கு, அப்படி விடாம பேசிடுவார். 2வது அத்தியாயத்துல நீ இப்படி இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர், நீயோ போனவங்களை குறிச்சு இப்படி எல்லாம் கவலைப்படுற, அதே சமயம் ஞானி போல பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய துயரத்தை துடைக்கிறதுக்கு எந்த காரியம் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, முதல்ல எடுத்தடுப்புல தத்துவத்தை சொல்லிட்டார், ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறார். ஏன், அவர் பிரச்சனையின் வேருக்கு வரையில் சென்று விடுகிறார். மேலோட்டமா 1-2 காரியங்களை சரிப்படுத்தினா போதாது, இவருடைய பிரச்சனை அடிப்படையில் ஆத்ம தத்துவத்தை விளங்கிக் கொள்ளாததால் தான் இந்த குழப்பம் எல்லாம் என்று சொல்லி அதை விளக்குகிறார். இப்ப 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணருடைய முக்கிய உபதேசம் என்ன, ஆத்ம தத்துவ விளக்கம். 12வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரையிலும் ஆத்ம தத்துவத்தை எடுத்து விளக்குகின்றார். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை பற்றி புகட்டுகின்றார். இவனுக்கு என்ன வேணும், இவன் என்ன நிலையில இருக்க, அதுக்கு திரும்ப இறங்கி வந்து அதை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த ஞானத்தின் மகிமையை உடல உடல புகழ்ந்து கொண்டே வருவார். எல்லா அத்தியாயங்களையும் நாம இத பார்க்கலாம். எதை சொல்றாரோ அந்த கருத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்வது ஒரு எளிமையான சிறிய உதாரணம் எடுத்துக்கலாம். சொன்ன 12வது அத்தியாயத்துல அவருடைய டெக்னிக்க பாருங்க, அதாவது பக்தியை பத்தி சொல்ற, சகுண பிரம்ம உபாசனை என்ன சொல்றார் முதல்ல, இந்த பார், என்னிடத்தே மனதை வைத்து என்னிடத்து புத்தியை செலுத்துக, பின்பு என்னிடத்தே வசிப்பாய் என்பதில் சந்தேகம் இல்லை. மனம் புத்தி ரெண்டையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற, அப்போ உனக்கு நிச்சயமா நீ என்கிட்டதான் இருப்ப. ஆனா மனம் புத்தி இறைவன்கிட்ட கொடுப்பதுங்கிறது என்ன, பூரண தியானத்துல ஒடுங்கி இருக்கணும் இறைவன்கிட்ட. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையப்பா, எனக்கு அவ்வளவு தூரம் உபாசனை பண்ண முடியலையே அப்படின்னா, அப்படியா, இனி சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாவிடும், அபியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு, தினந்தோறும் குறிப்பிட்ட நேரத்துல காலையிலயும் சாயந்தரமும் தியானம் பண்ணுவது அப்படின்னு வச்சுக்கோ, தியானம் பண்ணிக்கிட்டே பயிற்சி பண்ண பண்ண உனக்கு வந்துடும். அடுத்தது ஈஸியா அவனை சொல்லிட்டார்,
அதுவும் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்ன, அப்ப என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள், எனக்காக கர்மம் செய்வதாலும் நீ சித்தி அடைவாய் அப்படின்னார். உடனே அதுவும் எனக்கு முடியாதுன்னு சொல்றாரு ஒரு ஆளு. இனி இதை செய்திருக்கும் இயலாத எனின் என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தினவனாய் தன்னடக்கம் பயின்று கர்ம பலன் முழுதையும் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படின்ட்டார். இப்போ இந்த நாளையும் எடுத்துக்கோங்க, முதல்ல என்ன சொன்னார், மனம் புத்தி ரெண்டையும் உறுதியா என்கிட்ட வைனார், அது முடியலேன்னு அபியாசம் பயிற்சி பண்ணினார், அது முடியலேன்னு என் பொருட்டு கர்மம் செய்யினர், அதுவும் முடியலன்னா நினைவு வரும்போதெல்லாம் கர்ம பலனை எனக்கு கொடுன்னு சொன்னார். இப்ப இதை சொல்லும் போது எப்படி இருக்கு, இதை விட இது ஈஸி, இது வரலன்னா இது செய்யலாம், இது வரலாம் இது செய்யலாம், ஆனா அதுவே எவ்வளவு கஷ்டம். கடைசியா சொன்ன கர்ம பல தியாகமே வச்சுக்கோங்களே, கடைசி கடைசியா ஈஸி ஈஸியா கட்ட கடைசி அவர் சொன்னது என்ன, அப்பப்போ நீ செய்யறதுக்குள்ளான பலனை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்ன, பற்றுதல் விட்டாத்தானே பலனை பகவானுக்கு உரியதுன்னு சொல்ல முடியும். அதனால இப்ப என்ன சொல்ற, மேற்கொண்டு போறதுக்கு பாயிண்ட் இல்ல, அதனால இப்ப கர்ம பல தியாகத்தை புகழ்ந்துட்ட. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், ஸ்ரேயோ ஹி ஞானம் அப்யாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பல தியாக தியாகாத் சாந்திர அனந்தரம். அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது. அதாவது பொருள் புரியாமல் செய்யப்படும் அபியாசம். சாமி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்த வந்து கோயிலுக்கு போய் நல்லா கோயிலுக்குள்ளெல்லாம் போய் இறை வழிபாடு பண்ணி விட்டு வெளியில வந்து கோபுரம் கிட்ட வந்து நின்ற உடனே அண்ணாந்து பார்த்து வணங்கிட்டு அப்படியே தன்னை ஒரு சுத்து சுத்திக்கிட்டு வரான். இப்ப எதுக்கடா அப்படி சுத்தினு கேட்டேன், அதெல்லாம் தெரியாது, கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு வரும்போது இப்படி சுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அடே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோயில்ல மட்டும் கடவுள் இல்ல, எட்டு திசையிலும் மேலேங்கிலும் அவர் தான் இருக்காருங்கிறதுக்காக தான் எல்லா திசையும் நோக்கி இப்படி சுத்துற. ஓஹோ, பொருள் புரியாத அபியாசமா சும்மா சுத்துறதை விட எல்லா திசைகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கிற அந்த ஞானம் பெருசு, அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது. அது எனக்கு தெரியும் சொல்லி சும்மா இருக்காம, நீ உள்ளார இறைவா எல்லா திசைகளிலும் நீயே இருக்கிறாயின்னு மனசை ஒருமுகப்படுத்தி நினைத்து ஏதோ ஒரு காரியமா நீ எங்கேயாவது போகும்போது கூட இதுவும் நீதான் அப்படின்னு உனக்கு நினைக்க முடிஞ்சா அந்த தியானம் பெருசு. இந்த வெற்றி ஞானத்தை விட தியானம் பெருசு அப்படின்னு சொல்றேன். தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் உயர்ந்தது. இப்படி தியானம் எல்லாம் பண்ணிட்டு இது என்னோடது எனக்குத்தான் நீ வச்சுக்கிட்டீன்னா, கடவுள் எல்லா திசையிலும் இருக்காரு நான் நம்புறேன், ஆனா இதை கடவுளுக்கு கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு முடியல என்ன, அதனால உன்னால கர்ம பல தியாகம் பண்ண முடிந்தால் அது எல்லாவற்றையும் விட பெருசு அப்படின்னு ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது என்கிறார். முதல்ல அந்த நாலு சாதனங்களை இதை விட இது எழுது, இதை விட இது எழுது அப்படி இருக்க அமைச்சு கொண்டே வந்தார். இப்ப சொல்றார், இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, எல்லாத்திலும் பெருசு கர்ம பல தியாகம் சொல்லி அவனுக்கு உற்சாகம் ஊட்டுகின்றார். இப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போதே மனசுக்கு எங்க சோர்வு வரும்னு தெரிஞ்சு அதை அப்படி தூக்கி விட்டு நல்ல சொல்லக்கூடிய சக்தி படைத்த நல்லாசிரியர் அவர். அப்புறம் நல்லாசிரியர் என்பதிலேயே இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, அது எல்லாவற்றையும் நம்ம நிதானமா பார்ப்போம். அவசரமே இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா அதுல சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து விட்டுட்டா அடுத்ததுக்கு போகணும்னு வச்சிருக்கோம். அந்த வகையில கீதாச்சாரியான் ஸ்ரீகிருஷ்ணர் என்பதில ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை பகவத்கீதையை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம், கண்ணனின் கருணையை பார்த்தோம், குருவாகவும் ஈஸ்வரனாகவும் எத்தகைய கருணை உடையவராக அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்போ கடவுளுடைய கருணை எவ்வளவு பெருசா இருந்தாலும் என் பொருட்டு அதை பயன்படுத்துவாரா, அதுதான் நமக்கு நாம தெரிந்து கொள்ள விரும்புவது. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கருணையை புரியவே நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார் கீதையிலேயே. அப்புறம் அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா அற்புதமாக விளக்குகிறார். அந்த விஷயத்தை விளக்கி கொண்டு வரும் பொழுது சீடனுடைய ஐயத்தை கேட்டு சரியாக தெளிவிக்கின்றார், அச்சத்தை போக்குகின்றார். அதெல்லாம் பார்த்தோம். சொல்லக்கூடிய விஷயத்திலே ஆர்வத்தை ஊட்டும்படி அதை அவ்வப்பொழுது புகழ்ந்து பேசுகிறார். இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். மீதி கருத்துக்களை எல்லாம் அன்னையினருடன் நாளை பார்ப்போம்.
யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஃ யத்ர பார்த்தோ தனுர்தரஃ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஃ த்ருவாணி திர்மதிர்மம த்ருவாணி திர்மதிர்மம ஹரி ஓம் தத்சதே ஸ்ரீ கிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நமஃ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.